ஹலோ நண்பர்களே, இது உங்கள் ப்ளூ மூன் சேனல். இந்த சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதுக்கு முன்னாடி போட்ட சீரீஸை பார்க்காதவங்க பிளேலிஸ்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் இருக்குது, அதை மொதல் பார்த்துட்டு வாங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ வேர்ல்ட் ஆஃப் ஆனர் எபிசோட் 19 பார்க்கலாம். ஸ்டார்டிங் எடுத்தது குட்டிச்சாத்தா வந்துட்டு, நான் பிறந்ததுனால உங்கள் பொண்டாட்டி வந்து இறந்துட்டாங்கன்ற அந்த கோவத்தில் என் மேலே வந்துட்டு வெறுப்பையும் கோவத்தையும் வந்து காமிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு குட்டிச்சாத்தா வந்து அவங்க அப்பாவை பார்த்து சொல்லிக்கிட்டு இருப்பான். ரோங்க புத்தகத்தில் தான் வந்துட்டு ஒரு மனுஷன் வந்து இறந்தாலும் வாழ்றதுக்கும் அவனை வந்து குணப்படுத்துறதுக்கான மறந்து வந்துட்டு அதுலதான் இருக்கு, எனக்கு வந்து அந்த புக்கு வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு குட்டிச்சாத்தா வந்து அவங்க அப்பா கிட்ட வந்து கத்திட்டு இருக்கத பார்த்தோன்னே அவங்க அப்பா வந்துட்டு, டே அந்த மாதிரி புக்கே ஒன்னு இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வந்து சொல்லிட்டு இருப்பாரு. அந்த மாதிரி புக்கு மட்டும் இருந்துச்சுன்னா எதுக்குடா வந்து ஒழிச்சு வைக்கணும், அப்பெல்லாம் வந்து ஒழிச்சு வைக்க வேண்டிய தேவையே இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வந்து அவன் பையன்ட்ட வந்து சொல்லிட்டு இருக்கத பார்த்தோன்னே அவன் வந்துட்டு, எல்லாமே போய் நீங்க வந்துட்டு என்கிட்ட வந்து மறைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு குட்டிச்சாத்தா வந்து அவங்க அப்பா கிட்ட வந்து கத்துறத பார்த்தோன்னே நம்ம வெண்ணு வந்து ரொம்ப கோவமாயிட்டா குட்டிச்சாத்தனோட வாய் வந்து க்ளோஸ் பண்ணுவான். இதை பார்த்தோன்னே அவங்க அப்பா வந்துட்டு, நான் இன்னமே வந்துட்டு என் பிள்ளைய வந்து சரியா வளர்க்குறேன், என்னை வந்து மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்துட்டு அவங்க அப்பா வந்து சாரி கேட்டிட்டு இருப்பாரு. உடனே பாய் வந்துட்டு, நீங்க சொல்ற மாதிரி வந்துட்டு பள்ளத்தாக்குல வந்து மூணு ஹீரோக்கள் இருந்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாய் வந்து கேட்பா. அவங்களும் வந்துட்டு ஆமா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்து சொல்லிட்டு இருப்பான். உடனே நம்ம பாய் வந்துட்டு, அப்ப ஒருத்தவங்க வந்துட்டு ரோங்குனா இன்னொருத்தவங்க யாரு ரோங்கோட மனைவியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாய் வந்து கேட்கிறப்ப அவரும் வந்துட்டு, ஆமா அவங்க தான் வந்து ரோங்கோட மனைவி தான் இன்னொரு ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து சொல்லிட்டு இருப்பாரு. அப்ப அவங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாய் வந்து கேட்டுட்டு இருக்கப்ப உடனே வெண்ணு வந்துட்டு, ஐயா எனக்கு வந்து ஒரு பெரிய டவுட் இருக்கு, அதை வந்து நீங்க தீர்த்து வைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பெரியவர்கிட்ட வந்து கேட்கிறப்ப உடனே அவரு வந்துட்டு, ஜூ இவன் யாரு உன்னோட ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஜூ கிட்ட வந்து கேட்கிறப்ப உடனே நம்ம ஜூ வந்து வெண்ணை பார்த்துட்டு, ஆமா இவன் வந்து என்னோட ஃப்ரெண்டு, அதுவும் பெஸ்ட் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரியவர்கிட்ட வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. வெண்ணு எப்பவுமே அவங்க அப்பா மேல வந்துட்டு ஒரு வெறுப்பாவே இருந்துகிட்டு இருக்கா. நம்மளுக்கு வந்துட்டு இந்த நேரம் வந்து கரெக்டானு தெரியல, நம்ம அவனை பத்தி இந்த நேரத்துல வந்து தெரிஞ்சுக்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜூ வந்து யோசிச்சுட்டே வந்து உட்காந்துருப்பான். அப்போ உடனே நம்ம வெண்ணு வந்துட்டு, 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு சண்டை நடந்துச்சுல, அதுல வந்துட்டு நீங்க ஆயுத களஞ்சியத்தோட கதவு வந்து திறந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து கேட்பான். உடனே அவரு வந்துட்டு, 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டு நாங்க ட்ரை பண்ணோம், ஆனா வந்துட்டு அதுல வந்து ஒரு யூஸ் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்லிட்டு இருப்பாரு. அப்ப ரோங்க வந்துட்டு, உங்களை ஏமாத்தி தான் அந்த ஆயுத களஞ்சியத்தை வந்து உருவாக்குனாரு, அது வந்து உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு குட்டிச்சாத்தனை பாத்திட்டே வந்துட்டு நம்ம வெண்ணு வந்து அவங்க அப்பாட வந்து கேக்குறப்ப உடனே அவரு வந்துட்டு, அவன் சொன்னதெல்லாம் வந்துட்டு நீ நம்பாதப்பா, நான் தான் வந்துட்டு ரோங்குக்கு வந்துட்டு அந்த கதவு செய்யவே வந்து ஹெல்ப் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து சொல்லுவாரு. இவர் சொல்றதை பார்த்தோன்னே, அப்ப இவ்வளவு நாள் வந்துட்டு நம்ம தப்பா புரிஞ்சுக்கிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெண்ணு வந்துட்டு அவர் சொன்னதே சாக்கா கேட்டுட்டே நின்றுட்டு இருப்பான். அப்ப உடனே நம்ம ஜூ வந்துட்டு, மாமா நீங்க வந்து கதையை வந்து எனக்கு வந்து தெளிவா சொல்றீங்களா, அங்க வந்து ஆயுத களஞ்சியத்தை திறக்கிறப்ப அங்க என்னதான் நடந்துச்சுன்னு நான் வந்து தெரிஞ்சுக்கணும், எனக்கு வந்து நீங்க தெளிவா சொல்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜூ வந்து கேக்குறப்ப உடனே அவரு வந்துட்டு, நீ கேட்டு நான் வந்துட்டு இல்லைன்னு சொல்ல போறேன், நான் வந்துட்டு கதையை சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜூ கிட்ட வந்து சொல்லிட்டு அவர் வந்து கதையை சொல்ல ஆரம்பிப்பாரு. இப்போ உன்னோட மாஸ்டர் ரோங்கு அங்க இருக்க 5 கூட்டத்தோட தலைவர் எல்லாருமே வந்துட்டு ரொம்ப ஹாப்பியா இருந்தோம், அந்த கூட்டத்துல வந்து நான் இருக்கேன்னு நினைக்கிறப்ப எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு, அந்த இடமே வந்துட்டு ரொம்ப அமைதியாகவும் ரொம்ப சந்தோஷமாவும் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்துட்டு அங்க நடந்த எல்லாத்தையுமே வந்து சொல்லிட்டு இருப்பாரு. ஆயுத களஞ்சியம் வந்து ரோங்குக்கு மட்டும் சொந்தம் இல்ல, அங்க இருக்க எல்லாத்துக்குமே வந்து சொந்தம் தான், நாங்க எல்லாருமே சேர்ந்துதான் அந்த இடத்த கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவர் வந்து சொல்லிட்டு இருக்கப்ப உடனே ஜாங் வந்துட்டு, அப்ப 5 கூட்டத்துல இருக்கவங்களுக்கும் வந்து சொந்தமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜாங் வந்து கேக்குறப்ப உடனே அவரு வந்துட்டு, ஆமா இந்த பையன் யாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜூ கிட்ட வந்து கேக்குறப்ப உடனே நம்ம ஜாங் வந்துட்டு, 5 கூட்டத்துல இருந்த ஒருத்தரோட பையன் தான் நான் அப்படின்னு சொல்லிட்டு ஜாங் வந்து சொல்லுவோம். லேக்கோட பையனா, இங்க வா இங்க வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜாங்க வந்து கூப்பிடுவோம். அவனு வந்து பக்கத்துல வந்து உட்காந்துருப்பா. நீ வந்து பாக்க உங்க அப்பா மாதிரியே வந்து ரொம்ப நல்ல பையனா இருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு பெரியவர் வந்து ஜாங் வந்து சொல்லிட்டு இருப்பாரு. ஆமா உங்க அப்பா வந்து எப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பெரியவர் வந்து ஜாங்க கிட்ட வந்து கேக்குறப்ப உடனே ஜாங் வந்துட்டு, அவர் வந்து இப்ப இல்ல, அவர் வந்து இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜாங்க வந்து சொல்லிட்டு இருப்பான். இதை கேட்டோன்னே அவர் வந்துட்டு, அவர் வந்து இறந்துட்டாரு எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பெரியவர் வந்து கேட்கிறப்ப உடனே நம்ம ஜூ வந்துட்டு, எல்லாம் வந்துட்டு அந்த மெருக்கூட்டப்பட்ட பொருளுக்காக தான் வந்துட்டு அவரை வந்து எல்லாரும் கொலை பண்ணிட்டாங்க, அது மட்டும் இல்லை எல்லாரும் வந்துட்டு சேர்ந்து செத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜூ வந்து சொல்லிட்டு இருப்பான். இதனால உலகத்திலே வந்துட்டு ஒரு பூகமே வந்து ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜூ வந்து சொல்றதை பார்த்தோன்னே உடனே அவர் பெரியவர் வந்துட்டு, இது வந்து ரொம்ப வேஸ்ட் பாப்பு, உங்க வெறும் பூட்டு மட்டும்தான்ப்பா இருக்கு, சாவியே இல்லைன்னா பூட்டு மட்டும் எதுக்கு தொங்கி வேஸ்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெரியவர் வந்து சொல்லிட்டு இருப்பாரு. உடனே நம்ம பாய் வந்துட்டு, அப்ப சாவி எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பெரியவர்கிட்ட வந்து கேட்கிறப்ப, என்னால சொல்ல முடியாது, நான் வந்து சொல்ல முடியலன்னா என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவர் வந்து சொல்றப்ப உடனே பாய் வந்துட்டு, இல்ல என்கிட்ட வந்து நீங்க வந்து சொல்லிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பாய் வந்து கேட்டுட்டு இருக்கப்ப நம்ம வெண்ணு வந்துட்டு பாய் சொல்ற எல்லாத்தையுமே கேட்டுட்டு ரொம்ப கோவமா வந்து கையை முறுக்கிக்கிட்டே வந்து நின்றுட்டு இருப்பான். இதை பார்த்தோன்னே நம்ம ஜூ வந்து பக்கத்துல வந்து நின்றுட்டு இருக்கப்ப, நீங்க சொல்லிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பாய் வந்து சொல்றப்ப உடனே பெரியவர் வந்துட்டு, என்னால வந்து சொல்ல முடியாது, அதுவும் இல்லாம எனக்கு வந்து அதை பத்தி தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றப்ப உடனே நம்ம வெண்ணு வந்துட்டு ரொம்ப கோவத்தெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே வந்து நின்றுட்டு இருப்பான். அதை பார்த்தோன்னே நம்ம ஜூ வந்துட்டு அவனை வந்து அமைதிப்படுத்துறதுக்காக அவன் மேல வந்து கையை வைக்கவும் நம்ம வெண்ணு வந்துட்டு ரொம்ப கோவமாவும் அவன் கண்ணில் வந்து கண்ணீரோட வந்துட்டு ஜூவை வந்து பார்த்துக்கிட்டே நிற்பான். உடனே பாய்
வந்துட்டு நான் வந்து ரோங்கை பற்றி தெரிஞ்சுக்கணும், நீங்கள் வந்து சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரியவர்கிட்ட வந்து கேட்குறப்ப உடனே நம்ம ஜாங்கு வந்துட்டு அவரை வந்து நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜாங்கு வந்து சொல்கிறத பார்த்தோன்னே நம்ம பாய் வந்துட்டு டே நீ வாய் முறா ரோங்கு வந்து என்ன நடந்துச்சுன்னு நான் வந்து கண்டுபிடிக்கணும், அவங்களுக்கு வந்து அதை சொல்ல விருப்பம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பாய் வந்துட்டு பெரியவர்கிட்ட வந்து கேட்கறத பார்த்தோன்னே நம்ம வெண்ணு வந்துட்டு அவனோட கோபத்தை எல்லாத்தையுமே வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணிகிட்டே இருப்பான். உங்களுக்கு சொல்ல விருப்பம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பாய் வந்து கேட்குறப்ப அப்போ திடீர்னு நம்ம வெண்ணு வந்து ரொம்ப கோமாயிட்டு டே வாய் மூடு அதான் வந்து அவர் சொல்ல முடியாதுன்னு சொல்கிறாரில்ல அப்புறம் எதுக்கு கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணும் பாய் வந்துட்டு ஒருத்தர் சண்டை போட்டு இருப்பாங்க. அப்ப பாய் வந்துட்டு நீ எதுக்கு ரொம்ப கோவப்படுற, உனக்கு வந்து உண்மையை தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப எனக்கு வந்து அவசியம்லாம் இல்லை, நீ வந்துட்டு சும்மா நோய் நோயின் கொஸ்டின் கேட்காதடா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டு இருக்கப்போ உடனே நம்ம ஜூ வந்து நடுப்புற நின்றுட்டு வெண் நீ வந்துட்டு அமைதியாரு நீங்க ரெண்டு பேரும் சண்டை போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜூ வந்து சொல்றப்போ உடனே பாய் வந்துட்டு இல்லை எனக்கு வந்து உண்மையை தெரிஞ்சுக்கணும், ஏன்னா வந்துட்டு ரோங் எப்படி செத்தான்னு நான் வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இருக்கு, ஏன்னா அவன் என்னோட சீடன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாய் வந்து சொல்றதை பார்த்தோம். வெண் வந்துட்டு ஏன்னா அவன் வந்து உன்னோட சீடனா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெண் வந்து ஷாக்கா கேட்பான். இருந்தவங்களுக்கு மரியாதை செய்யற ரூம்ல வந்துட்டு ஜாவோ வந்துட்டு காவோட நேம் போர்டை வந்து எடுத்து வச்சுட்டு இப்போ எல்லாரும் ஒன்னா சேர்ந்துட்டீங்களே இப்போ இதை பார்க்குறப்ப வந்துட்டு எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு, நீங்கள் எல்லாருமே வந்துட்டு ரொம்ப நல்லவங்களா வந்து இருந்துட்டீங்க, ஆனால் வந்துட்டு என்ன வந்து கடைசி வரைக்கும் வந்துட்டு ஒரு கெட்டவனாவே இருக்க வச்சுட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜாவோ வந்து சொல்லிட்டு இருப்பான். ஆனால் வந்துட்டு நீங்கள் எல்லாரும் வந்துட்டு செத்துட்டீங்க, கடைசியாக வந்துட்டு நான் வந்து இந்த இடத்துக்கு வந்துட்டு ராஜாவாயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜாவோ வந்துட்டு எல்லாரும் முன்னாடி வந்து சொல்லிட்டு அங்கே நின்றுட்டு இருப்பான். இங்கே குகையில் வந்துட்டு பாய் வந்துட்டு அவனோட வால் எடுத்து அங்கே இருக்க எல்லாரும் முன்னாடி வந்துட்டு அவனோட வித்தியை எல்லாத்தையுமே காமிப்பான். இதை பார்த்தோன்னே நம்ம பெரியவர் வந்துட்டு நீ யார் அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப நான் வந்துட்டு பாய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாய் வந்து சொல்கிறத பார்த்தோன்னே பெரியவர் வந்துட்டு நீ வந்துட்டு இன்னும் உயிரோட தான் இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ரொம்ப சந்தோஷமா கேட்டுட்டு இருப்பாரு. இதை பார்த்தோன்னே பாய் வந்துட்டு நின்றுட்டு இருக்கப்ப இந்த கலை எல்லாமே வந்துட்டு உனக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெரியவர் வந்துட்டு பாய் கிட்ட வந்து பேசிட்டு இருப்பாரு. ரோங்கு பண்ண தப்பால தான் வந்துட்டு அவன் வந்து ஒரு குற்ற உணர்ச்சியில வந்து இறந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவர் வந்து சொல்றப்ப பாய் வந்துட்டு அவன் வந்து சரியான முட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருப்பாரு. அதனால ரோங்கோட மனைவி வந்துட்டு அங்க இருக்க எல்லார்கிட்டையும் வந்துட்டு புருஷனுக்காக வந்துட்டு அவன் வந்து சாரி கேட்டுட்டு இருப்பா. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாய் வந்து கேட்கிறப்ப உடனே அந்த பெரியவர் வந்துட்டு எனக்கு வந்துட்டு தாகமா இருக்கு ஜூ, நீ வந்துட்டு தண்ணி கொடுக்குறியா ஏதாவது சரக்கு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கேட்கிறப்ப நம்ம ஜூ வந்து தேடி பார்ப்பா. அவன்ட்டு இல்லாததை பார்த்தோன்னே வெண்ணு வந்துட்டு வேகமா ஓடி போய் அவருக்கு வந்துட்டு சரக்கு வந்து கொடுக்குறப்ப இவரு வந்து குடிச்சு பார்த்துட்டு இந்த மாதிரி சரக்கு வந்துட்டு என் வாழ்க்கையிலேயே வந்து நான் குடிச்சதே இல்லை, இது வந்து ரொம்ப சுவையா இருக்கு, இது வந்து எங்கப்பா வாங்கினா அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிட்ட வந்து சரக்கு பத்தி விசாரிக்கிறத பார்த்தோன்னே பாய் வந்து ரொம்ப கோமாயிட்டு நீங்க வந்துட்டு இந்த சரக்கு வச்சுட்டு சமாளிக்காதீங்க, இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு வந்து தெளிவா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாய் வந்து கேட்கிறப்ப அவரு வந்து கதையை சொல்ல ஆரம்பிப்பாரு. அவங்க எல்லாரும் வந்துட்டு ஒன்னா இருக்கப்போ வந்துட்டு காவோ வந்துட்டு நான் வந்துட்டு இந்த பதவிக்கு வந்து வரேன் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் மாத்தி மாத்தி சண்டை போடுறதை பார்த்தோன்னே ரோங்கு வந்துட்டு நீங்க ஒண்ணு பதவிக்குலாம் வர வேணா, நானே வந்துட்டு இந்த காகித களஞ்சியத்துக்கு வந்து லீடராகவே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோங்கு வந்து சொல்லுவான். அதுதான் அவன் பண்ண முத தப்பு அப்படின்னு சொல்லிட்டு பெரியவர் வந்து சொல்லிட்டு இருப்பாரு. அங்க இருக்க எல்லாருமே வந்துட்டு ரோங்கு மேல வந்துட்டு ரொம்ப கோபமானாங்க அப்படின்னு சொல்லிட்டு பெரியவர் வந்து சொல்றத பார்த்தோன்னே பாய் வந்துட்டு அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து கொஸ்டின் கேட்கறதை பார்த்தோன்னே நம்ம வெண்ணு வந்துட்டு டே நீ சும்மா நொய் நொயின்னு கொஸ்டின் கேட்காதா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேர் மறுபடியும் சண்டை போட ஆரம்பிச்சிருவாங்க. இதை பார்த்தனே ஜூ வந்துட்டு நீங்க ரெண்டு பேருமே வந்துட்டு கொஞ்ச நேரம் சண்டையை நிறுத்துறீங்களா, நீங்க ரெண்டு பேரும் இதே மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா அவர் வந்து எப்ப கதையை சொல்லி முடிப்பாரு, நீங்க அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜூ வந்துட்டு இவங்க ரெண்டு பேத்தையும் வந்து தடுத்து நிறுத்திட்டு இருப்பான். பாய் சொல்ற மாதிரி வந்துட்டு நாங்க எல்லாருமே வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம், நீங்க வந்துட்டு அந்த சாவியை வந்து கடைசியில கண்டுபிடிச்சிங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜூ வந்து கேட்கறப்ப உடனே பெரியவர் வந்துட்டு ஆமா நாங்க வந்து கண்டுபிடிச்சோம், ஆனா வந்துட்டு அந்த சாவி வந்துட்டு ஒரு ரெண்டு வித்தியாசமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பெரியவர் வந்து சொல்லிட்டு இருப்பாரு. உடனே நம்ம பாய் வந்துட்டு ஆமா ரோங் எப்படி செத்தான்னு எனக்கு வந்து தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறப்ப அப்ப உடனே பெரியவர் வந்துட்டு அதுதான்ப்பா எனக்கும் வந்துட்டு ரொம்ப டவுட்டாவே இருக்கு, அவன் எப்படி செத்தான்ட்டு நானும் வந்துட்டு நிறைய வாட்டி யோசிச்சு பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மறுபடியும் வந்துட்டு பிளாஷ்பேக் சொல்ல ஆரம்பிப்பாரு. ரோங்கோ அஞ்சு கூட்டத்தோட தலைவர் வந்துட்டு யார் பெரியவங்கன்னு பாத்திரலாமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே வந்துட்டு போட்டி போட்டிகிட்டே இருப்பாங்க. அது எல்லாத்தையுமே வந்துட்டு அவங்களோட மனைவி சுத்தி இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்துட்டு இவங்க சண்டை போடுற எல்லாத்தையுமே நின்று பார்த்துட்டு இருக்கப்ப நம்ம காவோ வந்துட்டு ரோங்கோட கையில வந்துட்டு வெட்டிடுவான். அதுக்கப்புறம் மறுபடியும் இவங்க எல்லாரும் சண்டை போட்டுட்டு நம்ம ரோங்கு தான் வந்து கடைசியில வந்து ஜெயிக்கிறத பார்த்தனே சரி சரிப்பா நீ தான்ப்பா ரொம்ப பெரியவன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்துட்டு பேசிட்டு இருக்கப்ப ரோங் வந்துட்டு டக்குன்னு மயக்கம் போட்டு விழுகுறத பார்த்தோன்னா அவங்க மனைவி வந்துட்டு பக்கத்துல வந்துட்டு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரோங்க வந்து பாத்துட்டு இருக்கப்ப அவங்களோட ஃப்ரெண்டு வந்துட்டு ரோங்க வந்து செக் பண்ணி பாக்குறப்ப இவனுக்கு வந்து யாரோ வந்து விஷம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் அங்க யாரு வந்து பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறப்ப காவோட கத்தியில வந்துட்டு ரோங்கோட ரத்தம் வந்து இருக்கிறத பார்த்தோன்னே நீ தான் வந்துட்டு அப்ப என் புருஷனுக்கு வந்து விஷம் கொடுத்து அவனை வந்து கொண்டுட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ரோங்கோட மனைவி வந்து கேட்கிறப்ப உடனே காவோ வந்துட்டு இல்ல இல்ல நானும் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அவன் எல்லாரும் முன்னாடி வந்து அங்க சொல்லிட்டு இருப்பான். உடனே வெண் வந்துட்டு அப்ப அவங்க எல்லாருமே வந்துட்டு ஒருத்தர் ஒருத்தர் போட்டி தான் போட்டாங்க அப்ப வந்து கொலையெல்லாம் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெண் வந்து கேட்கறத பார்த்தோன்னே உடனே பெரியவர் வந்துட்டு அங்க நாங்க தான்ப்பா இருந்தோம், நாங்க எதுக்குப்பா வந்துட்டு அவர் வந்து கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவர் வந்து சொல்லிட்டு இருப்பாரு. காவ வந்து நம்மளா அவன் வந்து பண்ணிருக்க மாட்டான், நம்ம ரோங்கு வந்துட்டு அந்த ஆறு சாகுபடிக்கான புத்தகத்துக்காக தான் வந்து ரொம்ப ஏங்குனா அப்படின்னு சொல்லிட்டு பெரியவர் வந்து சொல்லிட்டு இருப்பாரு. ரோங்கு வந்து இப்படி நடந்ததுனாலதான் அவங்க மனைவி வந்துட்டு அந்த அஞ்சு கூட்டத்துல இருக்க எல்லாத்தையுமே வந்து வெறுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பெரியவர் வந்து சொல்லிட்டு இருக்கப்ப அப்ப சாவி வந்துட்டு யார்ட்ட இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்பாங்க. உடனே நம்ம பெரியவர் வந்துட்டு அவங்க ஆறு பேரால மட்டும்தான் அந்த சாவியை வந்து திறக்க முடியும், அதனாலதான் அவங்க மனைவி வந்துட்டு அவங்களே வந்து வச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பெரியவர் வந்து சொல்லிட்டு இருப்பாரு. அப்பனா
ஆனால் ஏன் ரோம்க்கு வந்துட்டு விஷம் கொடுத்து அவனை வந்து பைத்தியமாக்குனாங்க நீங்கள் சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாய் வந்து கேட்குறப்ப உடனே அவர் வந்துட்டு எல்லாம் விதிப்பா அப்படின்னு சொல்லிட்டு பெரியவர் வந்து சொல்கிறப்போ உடனே பாய் வந்துட்டு அப்போ இந்த லேடி ரோங்கு தான் வந்துட்டு கொண்டாளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப உடனே ஜாங் வந்துட்டு இல்லை அவங்க வந்து ரொம்ப நல்லவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜாங் வந்து சொல்கிறப்ப உடனே நம்ம பெரியவர் வந்துட்டு ரோங்கு வந்துட்டு விஷம் ஏறினதுனால பொழைக்க முடியாதுன்ற நேரத்தில் தான் வந்துட்டு இன்னொரு இதயத்தை வந்துட்டு அவனுக்கு வந்து மாற்றி வச்சாங்க அதில் தான் வந்துட்டு அவனுக்கு வந்து ரொம்ப பைத்தியம் பிடிக்க ஆரம்பிச்சிச்சு இது யாருமே வந்து எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பெரியவர் வந்து சொல்லிட்டு இருப்பார் அவனுக்கு பைத்தியம் பிடிச்சதுனால தான் அவனோட மனைவியே வந்துட்டு அவன் வந்து கொண்டுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவர் வந்து சொல்கிறப்ப சுற்றி இருக்க எல்லாரும் வந்துட்டு என்னது அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்காக வந்து கேட்டுட்டு இருப்பாங்க ரோங்கோட மனைவி வந்து சாவரத்துக்கு முன்னாடி ரோங் வந்துட்டு ரொம்ப பைத்தியம் ஆயிட்டான் இதை வந்து தடுக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பள்ளத்தாக்கில் போய் இதை வந்து நீங்கள் சரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜென்ரோ கிட்ட வந்துட்டு ஒரு முக்கியமான பொருளை வந்து கொடுத்து அமுச்சு விடுவாங்க அவரும் வந்து பார்க்குறப்ப நம்ம ரோங் வந்துட்டு ரொம்ப பைத்தியம் பிடிச்சி அங்கே இருக்க எல்லாருமே வந்துட்டு அடிச்சுட்டு இருக்கதை பார்த்தோன்னா அவரும் வந்து முன்னாடி நின்றுட்டு நீங்கள் வந்துட்டு இவன்ட்டு வந்து சண்டை போடாதீங்க நீங்கள் இதுக்கப்புறமா வந்துட்டு சண்டையெல்லாம் எதுவும் போட வேணாம் இதோட நிறுத்திட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரூ வந்துட்டு எல்லாரையும் வந்து சமாதானப்படுத்திக்கிட்டு இருப்பான் ரூ வந்துட்டு சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்கப்ப பின்னாடி வந்து ரோங் வந்து பைத்தியம் மாதிரி பண்ணிட்டு இருக்கதை பார்த்தா இங்கே பாருங்க இவன் வந்து ரொம்ப பைத்தியம் ஆயிட்டா நீங்கள் வந்துட்டு இவன்ட்ட போய் சண்டை போட போகிறீங்களா இவனை வந்து நீங்கள் அப்படியே அமைதியாக விட்டுட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு ரூ வந்துட்டு எல்லார்கிட்டையும் வந்துட்டு மன்னிப்பு கேட்டுக்கிட்டே இருப்பான் உடனே நம்ம ரோங் வந்துட்டு ரூவை வந்து பின்னாடியே வந்துட்டு மயக்கம் போட வச்சுட்டு அங்கே இருக்க எல்லாரோடையும் வந்துட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருப்பான் அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜூ வந்து கேட்குறப்போ உடனே பெரியவர் வந்துட்டு ரெண்டாவது குடும்பத்தை வந்துட்டு ரொம்ப கஷ்டப்படுத்தினாங்க அதனால அவங்க குடும்பமே வந்துட்டு ரொம்ப மோசமாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பெரியவர் வந்து சொல்லிட்டு இருப்பாரு இவர் சொல்கிறத கேட்டோடனே நம்ம வெண்ணு வந்துட்டு அழுதுகிட்டே வந்துட்டு அவர் சொல்கிற எல்லாத்தையுமே கேட்டுக்கிட்டே வந்து நின்றுக்கிட்டு இருப்பான் இவன் அழுகிறத பார்த்தோன்னே ஜூ வந்துட்டு அப்படியே அமைதியாக நம்ம வெண்ணே பார்த்துட்டே நின்றுட்டு இருப்பான் அவங்க எல்லாருமே வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க மக்கள் எல்லாரும் வந்துட்டு ரொம்ப நல்லா வாழணுன்னு தான் அவங்க எல்லாருமே வந்துட்டு நினச்சாங்க ஆனால் வந்துட்டு இப்படி ஆயிடுச்சு இதனால வந்துட்டு ரூவோட குடும்பம் வந்துட்டு காணா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பெரியவர் வந்து சொல்லிட்டு இருப்பாரு உடனே நம்ம ஜூ வந்துட்டு நீங்கள் தானே ஆயுத களஞ்சியத்தோட கதவு வந்து திறக்க முடியும்னு எல்லாருக்கிட்டையும் வந்துட்டு இந்த வதந்தியை வந்து பரப்புனீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜூ வந்து கேட்குறப்ப உடனே பெரியவர் வந்துட்டு அதை தவிர எனக்கு வந்துட்டு வேற வழி இல்லை எல்லா மக்கள் வந்துட்டு நிம்மதியாக வாழணும்னா நான் அந்த மாதிரி பொய்யை வந்துட்டு எல்லாத்தையும் சொன்னதுனால தான் எல்லாரும் வந்துட்டு நிம்மதியாக இருப்பாங்கன்னு நினச்சி நான் சொன்னேன் ஆனால் வந்துட்டு எல்லாமே வந்து மாறி போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பெரியவர் வந்து சொல்லிட்டு இருப்பாரு இன்னைக்கான வீடியோவில் கேட்கப்படுற கொஸ்டின் என்னன்னா சாவியை பற்றி பெரியவர்கிட்ட வந்து யார் வந்து கேட்பா அதுதான் வந்து இன்னைக்கான கொஸ்டின் இதுக்கு பதில் தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிருங்க நண்பர்களே வாங்க இப்போ சீரீஸ்க்குள்ள போகலாம் ஜூ உடனே நீங்கள் வந்துட்டு உங்களோட வாழ்க்கையை பற்றி கூட கவலைப்படாமல் மக்கள் எல்லாரும் வாழணுன்ட்டு தானே இந்த மாதிரி தியாகம்லாம் பண்ணீங்க உங்களை மாதிரி ஃப்ரெண்டு கிடச்சாங்கன்னா இந்த உலகத்துலேயே வந்துட்டு யாருமே வந்து கஷ்டப்பட மாட்டாங்க செத்தவங்க எல்லாருமே வந்துட்டு உங்களை நினச்சி வருத்தப்படவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெண்ணை பார்த்துக்கிட்டே வந்து ஜூ வந்து சொல்லிட்டு இருப்பான் பெரியவர் உடனே பாயை பார்த்துட்டு நான் வந்து சாவியை பற்றி உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு நினைக்கல ஆனால் வந்துட்டு சந்தர்ப்ப சூழ்நிலை எனக்கு வந்து சத்தியமாக சாவி எங்கே இருக்குன்னு எனக்கு வந்து தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு பெரியவர் வந்துட்டு என்ன வந்து மன்னிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பாய் கிட்ட வந்து அவர் வந்து மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கப்போ உடனே நம்ம பாய் வந்துட்டு அட போங்கய்யா எனக்கு வந்து சாவியும் அந்த புத்தகத்தை பற்றி கவலை இல்லை எனக்கு வந்து அது தேவையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாய் வந்துட்டு ஒரு இடத்துல வந்து உட்காடுறப்போ உடனே பெரியவர் வந்துட்டு ஆமாம் உனக்குலாம் வந்துட்டு தேவை கிடையாது நீ வந்துட்டு ரொம்ப நல்ல மனுஷனாக இருக்கிறதுனால தான் அதை பற்றிலாம் நீ வந்து ஆசையே படல அப்படின்னு சொல்லிட்டு பெரியவர் வந்து சொல்லிட்டு இருப்பாரு பாய் உடனே பெரியவரை பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது ஆசை இருந்தால் சொல்லுங்க நான் வந்து செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு பாய் வந்து கேட்குறப்போ உடனே பெரியவரும் வந்துட்டு எனக்கெல்லாம் வந்துட்டு எந்த ஆசையும் கிடையாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு பெரியவர் வந்து சொல்லிட்டு இருப்பாரு நீ ரோங்கோட எஜமான் தானே நீ எதுக்கு வந்துட்டு அவனுக்கு வந்துட்டு அந்த ஆறு கலை தெரிஞ்சதை வந்து அவனுக்கு சொல்லியே தரல அதனால தானே அவன் வந்து உன்னோட புத்தகத்தை வந்து தூக்கிட்டு வந்துட்டான் நீயும் அதனால தானே இவன் மேலே வந்துட்டு ரொம்ப கோபமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பெரியவர் வந்து கேட்குறப்போ உடனே பாய் வந்துட்டு அமைதியாகவே உட்காந்துருப்பான் அப்போ பெரியவர் வந்துட்டு இயற்கையும் மனுஷனும் வந்துட்டு ஒன்றா தானே இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பெரியவர் வந்து சொல்கிறப்போ உடனே நம்ம பாய் வந்துட்டு இயற்கையும் மனுஷனும் ஒன்றா அவங்க ரெண்டு பேருமே வந்துட்டு வேறு வேறு அப்படின்னு சொல்லிட்டு பாய் வந்துட்டு சொல்லிட்டு ரொம்ப கோபமாக உட்காந்துருக்கப்போ உடனே பெரியவர் வந்துட்டு எல்லாம் விதிப்பா விதியால் யாரையும் வந்து காப்பாற்றவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பெரியவர் வந்து சொல்கிறப்ப பாய் உடனே அவன் மட்டும் என்கிட்ட வந்து அந்த புத்தகத்தை வந்து திருடாமல் போயிருந்தானா நான் வந்துட்டு அவன் மேலே கோவமே பட்டிருக்க மாட்டேன் இந்த மாதிரி வந்துட்டு கோச்சிக்கிட்டு உட்காந்துருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பாய் வந்து வருத்தப்பட்டுட்டு சொல்லிகிட்டே இருப்பான் சரி எல்லாம் முடிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவர் வந்து சொல்கிறப்போ உடனே பாய் வந்துட்டு ஆமாம் நம்மளும் கூட தான் தப்பு பண்ணியிருக்கோம் அவனுக்கு வந்துட்டு ரொம்ப ஓவராக இடம் கொடுத்துட்டேல அதனால தான் அவன் வந்து அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பாய் வந்து சொல்கிறப்போ உடனே பெரியவர் வந்துட்டு நீ சொல்கிற மாதிரி ஏன் மேலே தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே அவங்க மேலே வந்துட்டு தப்பை வந்து சொல்லிகிட்டு இருப்பாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு பாய் வந்துட்டு எல்லா பெரியவங்களும் வந்துட்டு அவங்களோட தற்காப்பு கலையோட புத்தகத்தை எல்லாத்தையுமே வந்துட்டு என்கிட்ட தான் முன்னாடி வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சுற்றி பார்ப்பான் எல்லாரையும் பார்த்தேன் சாரி நான் சொன்னதை வந்துட்டு எல்லாரும் வந்து மறந்துருங்க நான் சொன்னதை இப்போ வந்து வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாய் வந்து சொல்லிக்கிட்டே வந்துட்டு அந்த புத்தகத்தை வந்துட்டு நான் ஒன்று கிழிச்செல்லாம் போடல அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டுக்கிட்டே வந்துட்டு அவன் வந்து ஏஞ்சி போயிட்டு இருப்பான் இவன் வந்து இப்படி போகிறத பார்த்தோன்னே ஜூ வந்துட்டு பாய் ஒரு நிமிஷம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் பின்னாடி போக போகிறப்ப நம்ம வெண்ணு வந்துட்டு அவனை தடுத்துட்டு இல்லை நீ அவன் கூட போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஜூவோட கையை பிடிச்சிட்டே வந்துட்டு வெண்ணு வந்து நின்றுக்கிட்டு இருப்பான் ஜூ வந்துட்டு வெண்ணு போகக்கூடாது அப்படின்னு சொன்னதுனால நம்ம வெண்ணு கூட இருக்க போறானா இல்லை வந்துட்டு பாயை வந்து சமாதானப்படுத்துறதுக்காக ஜூ வந்துட்டு பாய் பின்னாடி போவானா இல்லை வந்துட்டு வெண்ணு பேச்சை கேட்பானா அப்படின்றத தொடர்ந்து நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இது வரைக்குமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற எல்லா நண்பர்களுமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்போ தான் நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோ உங்களால் தொடர்ந்து பார்க்க முடியும் நண்பர்களே ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிருங்க நண்பர்களே பாயை சமாதானப்படுத்துறதுக்காக ஜூ வந்து போகிறப்ப உடனே வெண்ணு வந்துட்டு ஜூவை வந்து தடுத்து நிறுத்துறதோட இந்த எபிசோட் முடிகிறது நண்பர்களே நெக்ஸ்ட் எபிசோட் நாளைக்கு பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர்
பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பட்டனையும் போடுங்க. நம்ம சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பாக்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.